வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நல்லெண்ணெய், இது தேங்காய் எண்ணெய். எதுக்கு இந்த ரெண்டு எண்ணெயும் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மள சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள், அதாவது பழமை வாய்ந்த விஷயங்களை நம்ம பின்பற்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி என்ன பழமை வாய்ந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் அப்படின்னா என்ன? வாயில வந்து, அதாவது இந்த நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெய வந்து 5 ml இல்ல 10 ml வாயில ஊத்தி எம்டி ஸ்டமக்ல காலையில பிரஷ் பண்ணிட்டு கொப்பளிக்கணும், வாய் கொப்பளிக்கணும். அதாவது இந்த எண்ணெய வாயில வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு, ஒரு 15 ல் இருந்து 20 நிமிஷம் வந்து இத வாயில வந்து கொப்பளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து எல்லா வியாதிகள் இருந்துமே தீர்வு கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா, பல் ஈரல்ல இருந்து ரத்தம் வர்றது, பல் ஈரல் வலி, இந்த மாதிரி வாய் துர்நாற்றம், நெக்ஸ்ட் வாயில வந்து எது சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்டே இல்லாம இருக்கும் இல்லைங்களா, நாக்குல வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி படிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம மூளைகளுக்கு போற நரம்பு, கண் நரம்பு, இந்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இதுல வந்து கியூர் ஆகிடும். இது வாயில நம்ம அந்த 15 நிமிஷம் வச்சு கொப்பளிக்கிறப்ப, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ஆயிலிஷா பல்லு வாயெல்லாம் குழக்குழன்னு இருக்கும். இது நீங்க கண்டினியூஸா 15 மினிட்ஸ் வரைக்கும் கொப்பளிக்கிறப்ப, 15 டைம்ஸ் ஆறு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை கொப்பளிக்கலாம். அப்படி கொப்பளிக்கிறப்ப அது வந்து ஒரு மாதிரி நொற மாதிரி வந்து தண்ணியா நீத்து போயிடும் இந்த எண்ணெய். அப்படி நீத்து போறப்ப அந்த எண்ணெய வந்து நம்ம வெளியே துப்பிடலாம். துப்பிட்டு நல்லா மவுத் ஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது என்னென்ன வியாதிகள்லாம் சரி பண்ணும்னு பாத்தீங்கன்னா, மூட்டு வலி, கண் ப்ராப்ளம், நரம்பு, கண் நரம்பு சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், மூளையில போற நரம்புகள், இது எல்லாமே தூண்டப்பட்டு, அதாவது கழுத்துக்கு மேல முகத்துல என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை நல்ல காரியங்களுமே இந்த எண்ணெய் வந்து செய்யும் கொப்பளிக்கிறப்ப. அது மட்டும் இல்லாம முகத்தை நல்லா புத்துணர்ச்சியாவும் இளமையாவும் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மூட்டு வலி வந்து முழங்கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்களும் இதை செய்யறப்போ எல்லா பிரச்சனையுமே இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். இது முக்கியமா யார் கொப்பளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை போட்டு வாயில இந்த மாதிரி 15 நிமிஷம் கொப்பளிக்கிறப்ப தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாறத நீங்க பாக்கலாம். இது வந்து அந்த காலத்திலேயே இருந்த ஒரு பழக்கம் தான். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க இதை வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து குளிப்பாங்க. இப்ப எத்தனை பேர் இதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விஷயமே எல்லாருக்குமே குறைஞ்சு போயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, இல்ல டைம் இல்ல அப்படின்ட்டு பாத்ரூம் போனவொடனே இருக்கிற ஷாம்பு எடுத்து போட்டு குளிக்கிறதுக்கு தான் இப்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்குமே பெரியவங்களுக்குமே வந்து வாரத்துல 2 வாட்டி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதோட வாயில வந்து டெய்லியுமே ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய்களை வந்து 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் ஊற வச்சு வாயில கொப்பளிக்கிறப்ப, இந்த மாதிரி எல்லா வியாதிகளுமே நம்மள விட்டு போயிடும், எந்த நோயுமே அண்டாம இருக்கும். முக்கியமா தொண்டை பகுதி வந்து இதை சுத்தப்படுத்தி தொண்டையில ஏற்படுற தொற்றுல இருந்தும் இது நம்ம காக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி ஊட்டும். நம்மளுக்கு அதிகமா உஷ்ணமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயை போட்டு கொப்பளிக்கிறப்ப அந்த உஷ்ணம் வந்து நம்மளுக்கு வெளிவந்துரும். இதனால வாய் துர்நாற்றமும் நம்மளுக்கு ஏற்படாது. ஓகேங்க, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை மீட் பண்றேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் வேறொரு தகவலோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.